எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் அதை சமாளிக்க தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளது. அரசின் நடவடிக்கைகளை பொதுமக்கள் பாராட்டுகின்றனர். முன்னெச்சரிக்கை பணிகளை ஆய்வு செய்த பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. சீர்காழி மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் குறித்து நாளை நேரில் ஆய்வு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் மழையின் தீவிரம் படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை வைகை ஆற்றின் வெள்ளப்பெருக்கு. சிம்மக்கல் தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் தண்ணீர். ஆற்றில் இறங்கவோ புகைப்படம் எடுக்கவோ வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. குற்றாலம் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. தொடர் மழை காரணமாக தமிழ்நாட்டில் வேகமாக நிரம்பும் நீர்நிலைகள். ஏரிகள் குளங்கள் அணைகள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் வெள்ள எச்சரிக்கை. முதலமைச்சர் உத்தரவின்படி மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் முகாமிட்டு ஆய்வு. மீட்பு பணிகளை முடித்துவிட்டு பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினர். போலி பத்திரம் தயாரித்து தேயிலை விவசாய நிலத்தை அபகரித்த அதிமுக நிர்வாகி. மீட்டு தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. லண்டனின் உணவுப் பொருட்களின் விலை கடும் உயர்வு. ஏழைகளின் பசி போக்க உணவு வங்கிகளை துவங்கும் நிலை. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பின் மகள் டிஃபானி டிரம்ப் திருமணம். லெபனான் நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபரை மணந்தார். இளையோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் 2024 ஆண்டு இலங்கையிலும் 2026 ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா நாடுகளிலும் நடைபெறுகிறது. மகளிர் இளையோர் போட்டி நடைபெறும் இடங்களும் அறிவிப்பு.